மருத்துவ படிப்பில் ஓபிசி பிரிவினருக்கு 50% இடஒதுக்கீடு வழங்க உத்தரவிட முடியாது. தமிழக அரசு மற்றும் அரசியல் கட்சிகள் தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. அமைச்சர் துரைக்கண்ணு உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடும். உடல்நிலையை கண்காணிக்க மருத்துவமனைக்கு சென்ற அமைச்சர்கள். விஜய் சேதுபதி மகளுக்கு மிரட்டல் விடுத்த இளைஞர் மன்னிப்பு கூறினார். தெரியாமல் கூறிவிட்டதாக வீடியோ வெளியிட்டார். வரும் சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக 3வது அணி அமைய வாய்ப்புள்ளது. தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் பேட்டி. விஜயதசமியையொட்டி நாடு முழுவதும் வித்யாரம்பம் நிகழ்ச்சி. அரிசியில் அரிச்சுவடி பழகும் மழலைகள். மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1035வது சதய விழா தொடக்கம். தஞ்சாவூர் பெருவுடையார் கோவிலில் தமிழில் வழிபாடு. தூத்துக்குடி குலசேகரப்பட்டினத்தில் தசரா விழா கோலாகலம். இன்றிரவு சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. திருப்பதியில் இன்று முதல் இலவச தரிசனத்திற்கு அனுமதி. மலையடிவார கவுண்டர்களில் 3000 டோக்கன்கள் விநியோகிக்கும் பணி தொடக்கம்.